தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல் டெல்டா மாவட்டங்களில் மழை காரணமாக அறுவடை பணிகள் பாதிப்பு நெல்லின் ஈரப்பதம் பார்க்காமல் கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை ஓமலூர் பகுதியில் தென்னையை தாக்கும் காண்டாமிருக வண்டுகளால் மகசூல் இழப்பு தாக்கத்தை கட்டுப்படுத்த விவசாயிகளுக்கு வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை தருமபுரி பட்டுக்கூடு ஏல அங்காடிக்கு பட்டு வரத்து அதிகரிப்பு விலை உயர்ந்து விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி கடலூர் உழவர் சந்தையை சுற்றி குப்பை குவிந்து கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் புகார் குப்பைகளை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் புரட்டாசி மாதம் தொடங்கியதால் புதுக்கோட்டை கால்நடை சந்தையில் விற்பனை மந்தம் ஆடுகளை வாங்க வியாபாரிகள் முன்வராததால் விவசாயிகள் கவலை கடலூர் பேருந்து நிலையத்தில் வியாபாரிகள் ஆக்கிரமிப்பால் பொதுமக்கள் அவதி மழை காலங்களில் பாதுகாப்பாக நிற்க முடியாத நிலை ஏற்படுவதாக குற்றச்சாட்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக இன்று உரை நிகழ்த்த இருக்கிறார் கொரோனா பேரிடர் காலத்தில் கொலை குடும்ப தகராறு சைபர் குற்றங்கள் கள்ள நோட்டு புழக்கம் சுற்றுச்சூழல் கேடு போன்றவை அதிகரித்துள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது கொரோனாவுக்கு எதிரான போரில் பூஸ்டர் டோஸ் போடும் திட்டம் எதுவும் இல்லை என்று இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சில் தெரிவித்துள்ளது இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 34,403 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியா சீனா இடையே உறவு மேம்பட இருநாட்டு எல்லையில் அமைதி முக்கியம் என சீன அமைச்சரிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 34,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது சீனாவை அடக்குவதற்காக அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து அக்கஸ் என்ற புதிய அமைப்பை தொடங்கியுள்ளன அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் பணிகள் 2023 ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன கோஸ்டாரிக்கா நாட்டின் 200வது சுதந்திர தினம் ட்ரோன்களின் உதவியுடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஐபிஎல் கிரிக்கெட்டில் டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டனாக ரிஷப் பந்த் தொடருவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது
டெல்டா மாவட்டங்களில் அறுவடை பணிகள் மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி 3.5 லட்சம் ஏக்கரில் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அறுவடை பணிகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை தொடரும் பட்சத்தில் நெல்மணிகள் சாயும் சூழல் உள்ளது. அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து ஈரப்பதம் பார்க்காமல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. தற்போது வரை சுமார் 60,000 ஏக்கரில் அறுவடை பணிகள் நிறைவடைந்து உள்ளன. ஓமலூரில் தென்னையை தாக்கும் காண்டாமிருக வண்டுகளால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க வேளாண் துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். தென்னை மரத்தின் குருத்துகளை முழு வளர்ச்சியடைந்த வண்டுகளே தாக்கி சேதம் விளைவிக்கின்றன. இளம் தென்னை நாற்றுகளின் உச்சியில் விரிவடையாத மிருதுவான குருத்து பகுதியில் துளையிட்டு மரத்தின் உள்ளே சென்று சாற்றை வண்டுகள் உறிஞ்சுகிறது. பெண் வண்டுகள் சராசரியாக 9 மாதங்கள் வரை உயிர் வாழும். இவற்றை அகற்றுவதே சேதத்தை குறைக்கும் வழியாகும். இதற்கு அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். ஊடுபயிராக தட்டை பயிறு வளர்த்தால் முட்டையிடுவதை தவிர்க்கலாம். மணல் 2 பங்கு, வேப்பங்கொட்டை தூர் 1 பங்கு கலந்து நடுக்குருத்தின் 3 மட்டை இடுக்குகளில் இட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். சிறிய தென்னங்கன்றுகளில் குருத்து பகுதியில் 4-5 நாப்தலின் உருண்டைகள் இட்டால் காண்டாமிருக வண்டுகள் தாக்கத்தில் இருந்து தென்னையை காத்து நல்ல மகசூலை பெற இயலும். தருமபுரி பட்டுக்கூடு 7 அங்காடியில் பட்டு விலை உயர்ந்து விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தின் மிகப்பெரிய பட்டு அங்காடியாக தருமபுரி பட்டு அங்காடி செயல்படுகிறது. இங்கு தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஏராளமான விவசாயிகள் பட்டுக்கூடுகளை விற்பனைக்காக எடுத்து வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 1.5 வருடங்களாக விற்பனை குறைந்திருந்த நிலையில் தற்போது கொரோனா பரவல் குறைந்துள்ளதால் வெளியூர் விவசாயிகள் பட்டுக்கூடுகளை கொண்டுவர தொடங்கியுள்ளனர். நேற்று நடைபெற்ற ஏலத்தில் உடுமலை, நாமக்கல், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 2 டன் பட்டுக்கூடுகளை 20 விவசாயிகள் எடுத்து வந்தனர். 1 கிலோ பட்டுக்கூடு அதிகபட்சமாக 568 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 466 ரூபாய்க்கும் சராசரியாக 524 ரூபாய்க்கும் ஏலம் போனது. கடலூர் உழவர் சந்தையின் உட்புறமும் உழவர் சந்தையை சுற்றியும் காய்கறி கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தினமும் 1,000கணக்கான மக்கள் வந்து செல்லும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடனடியாக உழவர் சந்தை பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றி சுகாதாரமான முறையில் காய்கறி விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் பேருந்து நிலையத்தில் நடைபாதை மற்றும் பயணிகள் காத்திருக்கும் இடங்களில் சில வியாபாரிகள் கடைகள் வைத்துள்ளதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மழைக்காலங்களில் பயணிகளும் பள்ளி மாணவ மாணவிகளும் நிற்க போதிய இடம் இல்லாமல் பாதி நனைந்தபடி நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாத காரணத்தால் பேருந்து நிலையத்தில் மழைக்காலங்களில் பாதுகாப்பாக நிற்க முடியாத நிலை ஏற்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை சந்தைப்பேட்டையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆட்டுச்சந்தையில் திருச்சி, திண்டுக்கல், நாமக்கல், தஞ்சாவூர், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆடுகளை விற்கவும் வாங்கவும் அதிக அளவு வியாபாரிகள் வருவது வழக்கம். அந்த வகையில் வெள்ளிக்கிழமையான இன்று ஆட்டுச்சந்தை சந்தைப்பேட்டையில் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த வாரம் ஆடுகளின் வரத்து குறைவாக இருந்ததுடன் வழக்கத்தை விட கூட்டமும் குறைவாகவே காணப்பட்டது. ஒரு ஆட்டிற்கு 1,000 ரூபாய் வரை குறைவாக விற்றும் புரட்டாசி மாதம் என்பதால் ஆட்டு வியாபாரிகள் ஆடுகளை வாங்க முன்வரவில்லை. வெள்ளிக்கிழமை வார சந்தை, இது வார வாரம் ஆடு 10,000 ஆடு 20,000 புரட்டாசினால வரல. வியாபாரத்துக்கு ஆடு வரமாட்டேது. ஆடு சில ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி இனி போட்டு கொண்டாடுறாங்க. அது வியாபாரம் பாதி பேர் அது கெடுதல், அது பேர் வர்றது இல்லை, சந்தைக்கு வர்றது இல்லை. வியாபாரம் ரொம்ப பாதிப்பா இருக்கு. இதனால் ஆடுகளை விற்க வந்தவர்கள் கவலையுடன் கொண்டு வந்த ஆட்டை திரும்ப எடுத்துச் சென்றனர். இதனால் இந்த வார ஆட்டுச்சந்தை கலையிழந்து காணப்பட்டது.
புதுச்சேரியில் கபடி விளையாடுவதில் திறமை இருந்தும் பின்தங்கிய பொருளாதார நிலையால் முன்னேற முடியாத நிலையில் உள்ள கபடி வீராங்கனைகளை தேர்வு செய்து புதுச்சேரி கபடி சங்கம் உதவி செய்து வருகிறது. திறமையாக கபடி விளையாடுபவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட புதுச்சேரி மாநில கபடி சங்கம் முடிவெடுத்து அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் தனியார் நிறுவனங்களுடன் கைகோர்த்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள திறமையான விளையாட்டுகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியான உதவிகளை செய்து அவர்களை தேசிய அளவிலும் அகில உலக அளவிலும் அவர்களை வளர்த்து எங்களிடம் ஒப்படைப்போம் என்று எங்களுக்கு உறுதி அளித்துள்ளார்கள். அதுக்கான விளையாட்டுகள் தேர்வை அவர்களே செய்வார்கள் என்று எங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள். தனியார் நிறுவனங்கள் மூலமாக மாணவிகளுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள், ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்படுகின்றன. நான் வந்து இப்ப எனக்கு குடுக்கறது வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இன்னும் நிறையவே நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம நான் கண்டிப்பா வந்து இந்தியா வரலாம்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் கபடின்னு விளையாட பார்த்து நான் இந்தியா வாங்கணும், இந்தியா விளையாடணும். சார் இப்ப இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு பண்றதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் கண்டிப்பா நான் விளையாடி கண்டிப்பா அவங்களுக்கு பெருமை சேர்ப்பேன். அவங்க என் மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கையை நான் இன்னைக்கும் கைவிட மாட்டேன், கண்டிப்பா வந்து விளையாடுவேன். வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ள புதுச்சேரி கபடி சங்கத்தின் சீரிய முயற்சிகளை பல தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் 10 நாள் சித்திரை திருவிழா இன்று தொடங்கியது. இந்த உற்சவத்திற்கு பொதுமக்களும் பக்தர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதற்கிடையில் கோவிலில் நடைபெறும் வழக்கமான நிகழ்வுகள் கோவிலுக்குள் நடத்திக் கொள்ளலாம் என அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் புரட்டாசி முதல் சனிக்கிழமையான நாளையும் கோவிலுக்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலுக்கு வருவது வழக்கம். ஆனால் இந்த முறை அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது பக்தர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை தந்துள்ளது. புரட்டாசி மாத பிறப்பின் போது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் மற்றும் காவிரி ஆற்றங்கரையில் உள்ள அம்மா மண்டபத்தில் பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கும். இந்நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் பெருமாளை வழிபட பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வருகை தந்திருந்தனர். அவர்களை நிர்வாகத்தினர் கோவிலுக்குள் அனுமதிக்காததால் பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என கூறி கோபுரத்தின் வாசலில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து அங்கு குழுமியிருந்த பக்தர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் வலியுறுத்தினர். பூவிருந்தவல்லி அருகே புதிதாக புனரமைக்கப்பட்ட பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க புனித நீரை ஊர்வலமாக கொண்டு வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தினர். ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஆபத்தானபுரம் கிராமத்தில் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு மழைக்காலங்களில் கால்நடைகள் பாதிக்கப்படாத வண்ணம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என பயிற்சி அளிக்கப்பட்டது. இத்திட்டம் விரிவாக்கப்பட்டால் ஆண்டுக்கு 2500 ஊராட்சிகளை தேர்வு செய்து அதன் மூலம் அனைத்து துறை அதிகாரிகளும் விவசாயிகளை சந்தித்து 5 ஆண்டுகளில் 12500 கிராம ஊராட்சிகள் வளர்ச்சியடையும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் அடித்து வந்த நிலையில் நேற்று கந்தர்வக்கோட்டை மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளான மங்கனூர், புதுநகர், கோமாபுரம், குறும்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக நல்ல மழை பெய்தது. இந்த மழையால் மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் மழை நீரை சேமிக்கும் வகையில் ஏரிகளை தூர்வார வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நாடுகாணி, தேவாலா உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளை சேதப்படுத்தி வந்த 2 காட்டு யானைகள் கும்கி யானைகள் உதவியுடன்
அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டன. பாதுகாப்பு கருதி கும்கி யானைகள் நாடுகாணி பகுதியிலேயே கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நேற்று இரவு தேவால பகுதிக்குள் புகுந்த மற்றொரு யானை கூட்டம் அப்பகுதியில் உள்ள 2 வீடுகளை தாக்கி சேதப்படுத்தியுள்ளன. வீடுகளில் யாரும் இல்லாத காரணத்தால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. மீண்டும் காட்டு யானைகள் வீடுகளை சேதப்படுத்த தொடங்கியிருப்பதால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கர்நாடகாவின் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 21,000 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 17,899 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்தை விட பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு குறைவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் 74.27 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 36.48 TMC ஆக உள்ளது. மதுரை மாவட்டத்தில் கோச்சடை மற்றும் எஸ் ஆலங்குளம் பகுதிகளில் பள்ளி மாணவர்கள் இருவருக்கும் கல்லூரி மாணவர்கள் 4 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களுடன் பயிலும் மற்ற மாணவர்களுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் வகுப்பறைகளை முழுமையாக கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள மசனக்குடி பகுதியில் காட்டு யானை ஒன்று அந்த வழியாக சென்ற அரசு பேருந்தை வழிமறித்து நின்றதால் பயணிகள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். சிறிது நேரம் பேருந்தை விரட்டிய காட்டு யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது. பேருந்தில் இருந்த ஒருவர் யானை துரத்தும் சம்பவத்தை தனது மொபைல் போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த 3ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் விஸ்வன் ஸ்கேட்டிங், சிலம்பம் மற்றும் கியூபுகளை ஒருங்கிணைப்பது போன்ற விளையாட்டுகளை சிறுவயது முதலே ஆர்வமுடன் கற்று வருகிறார். விஸ்வன் அண்மையில் ஸ்கேட்டிங் செய்து கொண்டே 25 நிமிடத்தில் 27 வகையான கியூப்ஸ்களை தேசிய கொடி வடிவில் இணைத்ததன் மூலம் அப்துல் கலாம் புக் ஆப் ரெக்கார்டில் இடம்பெற்றார். தற்போது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய கோவிலில் உள்ள 610 படிகளில் ஸ்கேட்டிங் செய்து கொண்டே மலை உச்சிக்கு சென்று கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுவதற்கான முயற்சியில் மாணவன் விஸ்வந்த் ஈடுபட்டு வருகிறார். மாணவனின் இந்த முயற்சியை பலரும் பாராட்டி வருகின்றனர். சிதம்பரம் கான் சாஹிப் வாய்க்கால் புதிய பாலத்தை கடக்க முயன்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்காலில் விழுந்தது. காரில் இருந்த 2 பேரை அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பாக மீட்டனர். பின்னர் கிரேன் மூலம் கார் வாய்க்காலில் இருந்து மேலே கொண்டு வரப்பட்டது. கான் சாஹிப் வாய்க்கால் புதிய பாலம் உள்ள பகுதியில் சாலையில் உள்ள பள்ளங்கள் சரியாக மூடப்படாத காரணத்தால் அந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக சாலையோரத்தில் இருக்கும் பள்ளங்களை சரி செய்து சாலையை சீரமைத்து பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆதரவாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என புகார் எழுந்துள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை ஆதரவாளர்கள் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. சேலம் ஆத்தூரில் சாலையில் சுற்றித் திரியும் பசுமாடுகளை அப்புறப்படுத்த வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆத்தூரில் உள்ள முக்கிய சாலைகளில் நாள்தோறும் கனரக சரக்கு வாகனங்கள் உட்பட 1,000,000 இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் கடந்து செல்கின்றன. அங்கு 2 நேரங்களில் 10க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் கேட்பாரற்று சுற்றித் திரிவதால் அவ்வப்போது விபத்துகளும் ஏற்படுகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். சீர்காழி அருகே சாலையின் குறுக்கே விழுந்து கிடக்கும் மரங்களால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த தென்னங்குடி, நிம்மேலி உள்ளிட்ட கிராமங்களில் கனமழையால் சாலையோரம் சாய்ந்து விழுந்த மரங்கள் இதுவரை அப்புறப்படுத்தப்படாமல் உள்ளது. இதனால் விவசாய பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. மேலும் தேக்கு உள்ளிட்ட விலை உயர்ந்த மரங்கள் விழுந்து மக்கி விடுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மழைக்காலம் தொடங்கும் முன் மரங்களை அப்புறப்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஏடிஎம் கொள்ளை வழக்கில் இரண்டு தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அரக்குணத்தை அடுத்த பெருங்கொளத்தூர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டு 400,000 ரூபாய்க்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொள்ளைச் சம்பவம் குறித்து அரக்கோணம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்காக சாலை தோண்டப்பட்டதில் சாலை முழுவதும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன போட்டிகள் சிரமப்பட்டு விபத்துகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் திட்டக்குடி சாலையில் உருண்டு புரண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த புளியம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட வசந்தாபுரம் கிராமத்தில் 30,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. கிராம மக்களுக்கு தண்ணீர் அளித்து வந்த தொட்டி நாளடைவில் பாழடைந்து தூண்கள் உடைந்து வந்தன. இதனால் இத்தொட்டிக்கு தண்ணீர் விடுவது நிறுத்தப்பட்டது. இதன் அருகே 30,000 கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு கிராம மக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எந்த சமயத்திலும் சாய்ந்து கீழே விடும் தருவாயில் உள்ளது. மயிலம்பட்டி, திப்பனூர், வலசை கவுண்டனூர் கிராம மக்கள் இந்த சாலையை அதிகம் பயன்படுத்துவதால் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர். பாழடைந்து உடையும் தருவாயில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்து சென்னை புறநகர் மாவட்ட தீயணைப்புத் துறையினர் புழல் ஏரியில் ஒத்திகை பயிற்சியை செய்து காட்டினர். வடகிழக்கு பருவமழையின் போது வெள்ள நீர் சூழ்ந்தால் தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து செயல்முறை விளக்கங்களை செங்குற்றம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு தீயணைப்புத் துறையினர் செய்து காட்டினர். குறிப்பாக வீடுகளில் உள்ள காலி தண்ணீர் குடங்கள், வாட்டர் பாட்டில், ரப்பர் டியூப், வாழை மட்டை, கேன்கள், தெர்மோகோல், காலி எல்பிஜி சிலிண்டர் போன்ற பொருட்களை மிதவைகளாக பயன்படுத்தி எவ்வாறு வெள்ள நீரில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பது போன்ற செயல்முறை விளக்கமும் செய்து காண்பிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ளது கக்கநல்லா சோதனை சாவடி. இதனை ஒட்டிய நீரோடை பகுதியில் நாகப்பாம்பு மற்றும் கண்ணாடி விரியன் பாம்பு இடையே சண்டை நடந்ததை சோதனை சாவடி பணியாளர்கள் வீடியோ எடுத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அதிக விஷத்தன்மை கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பை அதே அளவு விஷம் கொண்ட நாகப்பாம்பு கடித்துக் கொன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதுவயல் பீர்க்கலைக்காடு கண்ணனூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தொலைத்தொடர்பு அதிகாரிகள் அறக்கட்டளையின் சார்பில் ரொக்க பணம் மற்றும் பாராட்டு பத்திரத்தை வழங்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தனியார் பள்ளியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக உலக ஓசோன் தின பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி அந்த பேரணியில் ஓசோன் படலத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பயன்கள் குறித்த பதாகைகளை மாணவ மாணவிகள் கையில் ஏந்தி முழக்கங்கள் எழுப்பியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே அமைந்துள்ள பெட்ரோல் பங்கில் 1.70 லட்சம் ரூபாய் கொள்ளை போன சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேர் காவல்துறையினரால் திருப்பூரில் கைது செய்யப்பட்டனர். கடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வியாபாரிகள் ஆதரவு வேண்டும் என நகராட்சி சார்பில் நடந்த கூட்டத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் அண்மையில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. உண்டியல் எண்ணிக்கையில் 1,64,03,130 ரூபாய் வருவாயாக கிடைத்தது. அதோடு மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் 84 கிடைத்தன. மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியாலான வேல், சங்கிலி, மோதிரம், மயில், தொட்டில், கொடிமரம் உள்ளிட்ட பொருட்களும் போடப்பட்டிருந்தன.
அதன்படி தங்கம் 945 கிராமும் வெள்ளி 33.5 கிலோவும் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை காமராஜர் நகர் பகுதியில் சந்தேகப்படும்படியாக சுற்றி வந்த பாக்யராஜ் என்பவரை போலீசார் விசாரித்தனர். அப்போது அவர் சாலையோர பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரிடமிருந்து 1 கிலோ 250 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அரசு மதுபான கடை மேலத்தெருவில் உள்ளது. அதன் அருகில் பாலசுப்பிரமணியன் என்பவர் அரசு அனுமதியின்றி மதுபான விடுதி நடத்தி வருவது மாவட்ட வருவாய் அலுவலருக்கு தெரியவந்தது. இதையடுத்து அந்த விடுதிக்கு சீல் வைக்க திருவாடனை வட்டாட்சியருக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து திருவாடனை வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் மதுபான விடுதிக்கு சீல் வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் வீடு மற்றும் சுடுகாடு பகுதியில் மண்ணிற்குள் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பாக முத்துநகரைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரை போலீசார் கைது செய்து மண்ணிற்குள் புதைத்து வைத்திருந்த 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே உரிய அனுமதிச் சீட்டு இல்லாமல் கிராவல் மண் அள்ளிய லாரியை பறிமுதல் செய்து வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் தப்பி ஓடிய ஓட்டுநரை பிடிக்க தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் மதுவிலக்கு போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அப்பகுதியில் போடப்பட்டிருந்த 1500 லிட்டர் சாராய உரல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை பறிமுதல் செய்து கொட்டி அளித்த போலீசார் இது தொடர்பான குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே ஒலி முகமது பேட்டை பகுதியில் தமிழ்நாடு மின்சார வாரியம் அலுவலகம் எதிரே உள்ள குடியிருப்பு பகுதியில் மின்மாற்றி பழுதானது. தொடர்ந்து புதிய மின்மாற்றியை நிறுவும் முயற்சியில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதி பெண்கள் மின்மாற்றியை வேறிடத்திற்கு மாற்றுமாறு கூறி அப்பகுதியில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் உள்ள பல்வேறு சாலைகளில் மாடு, குதிரை, ஆடு மற்றும் கால்நடைகளை அதன் உரிமையாளர்கள் அலட்சியமாக விடுகின்றனர். இதனால் சாலை விபத்துகள் ஏற்பட்டு கால்நடைகளுக்கும் காயம் ஏற்படுவதோடு மனித உயிர்களுக்கும் காயம் ஏற்படும் நிலை தொடர்ந்து வருகிறது. எனவே கால்நடைகளை சாலைகளில் கேட்பாரின்றி அலைய விடுபவர்கள் மீது மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மடிப்பாக்கம் ராமகிருஷ்ணா ராஜ்நகர் மணிகண்டன் தெரு ராம்நகர் வடக்கு பகுதியில் மாநகராட்சி சார்பில் 2 நாட்களுக்கு முன்பு சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையை தரமற்ற முறையில் போடப்பட்டதால் தார் சாலை பெயர்ந்து வருவதுடன் சாலை முழுவதும் நடுப்பகுதியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்து சீர் செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனா்.